தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் சொல்லுக்கு இணங்க உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தென் சென்னை தெற்கு மாவட்டம் சார்பாக இன்று மதிய உணவு பரிமாறப்பட்டது. இதேபோல் தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளிலும் மாவட்ட தலைவர்கள், அணித்தலைவர்கள், நகரம், ஒன்றியம், கிளை, தொகுதி பொறுப்பாளர்கள், கிளை நிர்வாகிகள் அனைவரும் காலை உணவு, மதிய உணவு என்று அவர்களுக்கு சக்திக்கு ஏற்ப இன்று ஒரு நாள் உணவு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தளபதி விலையில்லா விருந்தகம் பல வருடங்களாக 23 இடங்களில் காலை தினசரி காலை உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் இந்த பட்டினி தினத்தில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா என்று பல்வேறு மாநிலங்களில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் இன்று தமிழகம் முழுவதும் 234 தொகுதியில் சுமார் இன்று மட்டும் பயனாளிகளுக்கு 3 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் அளவிற்கு இன்று உணவு வழங்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக மனமார்ந்த செய்த மாவட்ட தலைவர்கள், அணித்தலைவர்கள், நகரம், ஒன்றியம், கிளை, தொகுதி பொறுப்பாளர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் தளபதி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டுமில்லாமல் இன்று ஒரு நாள் இதை கொடுத்துட்டா மட்டும் போதாது, தளபதியுடைய அறிவுறுத்தலின்படி வரும் காலங்களில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுடைய வீட்டில் திருமணங்கள், காது குத்தல் என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும். இனி வரும் காலங்களில் அந்த நிகழ்ச்சிகளில் மண்டபம் பக்கத்தில் அருகிலே உள்ள முதியோர் இல்லங்கள், ஆதரவற்ற இல்லங்களை இருக்கும் அவர்களையும் அழைத்து உணவு அளிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வருடம் வந்து இதே மக்கள் இயக்கமா வந்து உணவு இருக்கும். அது மட்டுமில்லாம நீங்க கல்யாண மண்டபத்துல பாத்தீங்க அப்படின்னா கல்யாணம் 1500 பேர் 1000 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க. ஒரு 700 பேர் 800 பேர் சாப்பிடுவாங்க, மீதி 200 பேர் சாப்பாடு வந்து மீந்துடும். அதை நைட்டு 11:30 மணிக்கு அங்கே வேலை செய்கிறவர்கள் வந்து அதை கழுவணும்னு சொல்லிட்டு அந்த உணவு வந்து குப்பையில் போட்டுட்டு போயிடுவாங்க. இனி அதுமாரி கூடுமான வரைக்கும் எங்களுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எங்கே கல்யாண மண்டபம் இருக்குதோ அந்த அருகிலே எங்களுடைய நிர்வாகிகள் இருப்பாங்க. அவங்க அந்த கல்யாண மண்டபத்தில் இருக்கிற அந்த மேலாளர்களை சந்தித்து எங்களுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அவர்களை அந்த நம்பரை கொடுத்துருவாங்க. அப்படி அந்த மாதிரியான சாப்பாடு உணவு மீறுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதை ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க நேரடியாக வந்து அதை பார்சல் பண்ணி முதியோர் இல்லங்கள், ஆதரவற்ற இல்லங்களுக்கு எடுத்து போய் கொடுப்பாங்க என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னாலே எல்லாருக்கும் வருஷத்தில் பிறந்த நாள் வருதுன்னா 5 நாள் 10 நாள் கொண்டாடுவாங்க. தளபதியுடைய பிறந்த நாள் தான் எங்களுடைய நிர்வாகிகள் 365 நாளும் கொண்டாடி இருக்கிறாங்கன்னா அது எங்கள் தமிழக வெற்றி கழகம் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி 22ஆம் தேதி மிக சிறப்பாக எல்லோருக்கும் நலத்திட்ட உதவிகள் என்று பல்வேறு உதவிகளை செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கட்சியினுடைய முதல் பொதுக்கூட்டம் நடைபெறும் எதிர்பார்க்கலாமா? எதுவாக இருந்தாலும் கட்சி சம்பந்தப்பட்டது எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நலத்திட்ட உதவிகள், உணவு வழங்குறது இந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கு தான் நான் வந்து கலந்துக்கிறேன். எதுவாக இருந்தாலும் தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்பது இந்த நேரத்தில். கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நீங்க இருக்கிறீங்க, இந்த தருணத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்றாருன்னா,
நாம் தமிழர் கட்சியும் அதே போன்று தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி அமையும் அப்படின்ற கருத்துக்கள் எல்லாம் சொல்றாரு. அவர் சொல்லிதான் விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கினதா கருத்துக்கள் எல்லாம் சொல்றாங்க. வரும் தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் அவங்களோட கூட்டணி அமையுமா, அவரோடு கலந்து பேசுறாரா? நான் தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன்னு. எதுவாக இருந்தாலும் தலைவர் தான், எந்த முடிவா இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் தலைவர் தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுப்பார். அவர் எல்லாத்தையும் எல்லாரோடையும் ஆலோசித்து அவர் அந்த முடிவுல நன்றி சார். அறிக்கைகள் அறிக்கைகள் அப்படின்னு இல்லாம முழு நேர புதுவெளியில அரசியல்வாதிய எப்ப சார் பாக்கலாம் வந்து? விஜய் சார் நன்றி பாருங்க. மொத்த வெயிட்டையும் போட்டுருக்கீங்க.